Adi, come. Good boy. Sit. Good boy. என்னைக்குமே ஹேண்ட் சிக்னல் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இவர் தான் ஆதி. இவர் வந்து ஒரு 6 months ஒரு லேபர் டாக். இது வந்து என்னோட சீனியரோட டாக். என்னோட சீனியர் வந்து ஆக்சுவலா ஊர் போயிருக்கிறதுனால டூ டேஸ் எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. இவர் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருந்தாரு, அதே சமயத்துல பிஸ்கெட் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து பயங்கர ஈஸியா இருந்துச்சு ட்ரெயின் பண்றதுக்கு. ஸோ முதல் என்னென்ன வேர்ட்ஸ் கத்துக்கான்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் ட்ரெயின் பண்ண அது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நம்ம போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நீங்க எல்லாருமே பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் நான் சொல்லி தர போறேன். ஆதி, கம். குட் பாய். ஸோ எப்பயுமே கேட்டாங்க அப்படின்னா பிஸ்கெட் வாங்க. குட் பாய், ஈட். ஆதி, கம். குட் பாய். ஸோ அடுத்த வீடு என்னன்னு பார்ப்போம். ஆதி, சிட். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இப்போ உட்காந்துட்டாரு. இதுதான் அந்த செகண்ட் வேர்ட். எப்பயுமே உங்கள் பேச்சு கேட்குறாங்கன்னா அடுத்த செகண்ட் பிஸ்கெட் வச்சுருங்க, அது ரொம்ப நல்லது. குட் பாய், ஈட். ஸோ அடுத்த ரெண்டு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ அண்ட் ஈட். அந்த ரெண்டு வேர்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த நோ அண்ட் ஈட் வேர்டு வந்து நம்ம எதுக்கு சொல்லித்தரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக் வந்து சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு வச்சுனா எந்த டாகுமே சாப்பிடக்கூடாது. வெயிட் பண்ணணும் உங்கள் கமாண்டுக்கு. வெயிட் பண்ணால் தான் இது வந்து இன்னும் ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும். நான் இதையும் காமிக்கிறேன். கை ஃபுல்லாக பிஸ்கெட் எடுத்துக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம். நோ. ஸோ காய்ஸ், நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அவர் என் கமாண்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோ. ஓகே, நோ. ஸோ ஓகே, சாப்பிட சொல்லலாம் இப்போ அவரை. குட் பாய், ஈட். நோ வேர்டு வந்து எதுக்கு நான் மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, அவங்க அதை பண்ணக்கூடாதுன்னா நோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்க. நோ வேர்டு வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். குலைக்காத, வெளியே போகாத, இந்த இடத்துல பாட்டி போகாத, சண்டை போடாத, எதையும் கடிக்காத. எப்பயுமே எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் டாக்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, ஏதாவது பொருளை கடிக்கிறாங்க, எப்போ பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா உண்மையிலே நீங்கள் எல்லாருமே பயங்கர கிஃப்டட். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி டாக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 10-15 வருஷம் கற்றுக்குவாங்க. மித்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குமே மொத்தத்துக்கே 3 வருஷம் தான் கற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு டாகை பொறுத்து தான். என்றைக்குமே ட்ரைனிங் வரும்போது டாகை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்க இஷ்டப்படி விட்டுருங்க. ஸோ அதுதான் டாக்ஸ்க்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அவங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கற்றுக்க போகிறாங்க, நாளைக்கு இல்லை நாளைக்கு கற்றுக்க போகிறாங்க. அதுதான் இதோட சிம்பிள் கீவேர்ட். அதே சமயத்தில் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2-3 hours உங்கள் டாக்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் தான், என்னோட ப்ரொஃபஷனே இதுதான். எனக்கு வந்து டாக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அவங்க ட்ரெயின் பண்ணுறா ரொம்ப பிடிக்கும். 2-3 hours சொல்கிறதுலாம் கம்மி தாங்க, 4-5 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.